திருவருகை காலம் மூன்றாவது வாரம் புதன்கிழமை முதல் வாசகம். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. இறை வாக்கினர் யசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 45. இறை வசனங்கள் 6-8, 18 மற்றும் 21-25 வரை. கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னை அஞ்சி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன். நல்வாழ்வை அமைப்பவன் நான், தீமையை படைப்பவனும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறி என அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே. அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உண்டாக்கியவர் அவரே, அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். நானே ஆண்டவர், என்னை அன்றி வேறு எவரும் இல்லை. அறிவியுங்கள், உங்கள் வழக்கை எடுத்துரையுங்கள், ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள். தொடக்கத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவர் யார்? முதன் முதலில் இதை அறிவித்தவர் யார்? ஆண்டவராகிய நான் அல்லவா? என்னை அன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதி உள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னை அன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னை அன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், என் வாயினின்றி நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நா அனைத்தும் என்மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையோராக பெற்று அவரை போற்றுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 85, 8-13 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும், வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். ஆண்டவராம்
இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பச்சைமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது ஆட்சி குடிகொள்ளும். பல்லவி, வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணின் நின்று உண்மை முளைத்தெழும். விண்ணின் நின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி, வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி, வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். நற்செய்தி வாசகம். நற்செய்தி அறிவிப்பவரே, உம் குரலை எழுப்பி இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் என்று முழங்கிடுவீர். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறைவசனங்கள் 18-23. யோவானுடைய சீடர் இவற்றையெல்லாம் அவருக்கு அறிவித்தனர். யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா எனக் கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா எனக் கேட்க திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, என்னை தயக்கம் இன்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.